ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சுவையான காலிஃப்ளவர் ரெசிபி. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக மட்டும் இல்லை, லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபி. இது ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக ஒரு அட்டகாசமான காலிஃப்ளவர் ரெசிபி. ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ ஒரு கடாயில் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துடலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்க்கிறேன். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தண்ணீர் நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணீர் நல்லா கொதிச்சு வந்த பிறகு நான் இப்போ ஒரு காலிஃப்ளவரை இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மிதமான தீயிலையே 1-1.5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். காலிஃப்ளவர் ரொம்ப சாஃப்டாக வெந்துடக்கூடாது, ஒரு 50-60% மட்டும் லேசாக வெந்து வரணும். சரியாக 1.5 நிமிஷத்துக்கு பிறகு காலிஃப்ளவர் ஒரு 60% வெந்து வந்த பிறகு இதை அப்படியே நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் மறுபடியும் ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. மேலே எதுவும் புழு தங்கியிருந்தாலும் வெளியாகிரும். இப்போது நாம் வேக வச்சு எடுத்துருக்க காலிஃப்ளவரை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். கூடவே 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், சோளமாவு இருக்குல்லையா அதுதான் உள்ளே சேர்த்துட்டு, கூடவே 1/4 கப் மைதா மாவு சேர்த்துடலாம். உங்கள் கிட்டே கார்ன்ஃப்ளவர் இல்லைனா நீங்கள் அரிசி மாவு கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். நான் கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்க்குறேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக 1 பிஞ்ச் மஞ்சள் தூள். நம்ம ஏற்கனவே மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சிட்டோம். தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சிட்டோம். இது மேலே உள்ள அந்த மாவு கலவைக்காக சேர்க்குறோம். சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு கொஞ்சம் சேர்த்துருங்க, லேசாக புளிப்பு சுவைக்காக. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஆரம்பத்திலேயே தண்ணீர் சேர்த்துட வேணாம். நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து நல்லா கலந்து விடுங்க. தண்ணீர் அதிகமாகிருச்சு அப்படின்னா மசாலா காலிஃப்ளவரில் ஒட்டாது. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் காலிஃப்ளவர்லேருந்து மசாலா பிரிஞ்சு வந்துடும். ஸோ எல்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி லேசாக தண்ணீர் தெளித்து இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கங்க. இதோ ரொம்ப சூப்பராக மசாலா நல்லா கோட்டாகி இருக்குது. இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், வெயிட் பண்ணலாம். உடனேயும் செய்யலாம், அல்லது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு செஞ்சீங்க அப்படின்னா மசாலா நல்லா சார்ந்துருக்கும். அதனால் இப்போது ஒரு கடாயில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம காலிஃப்ளவர்களை உள்ளே சேர்த்துடுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிடுங்க. நாம் ஏற்கனவே காலிஃப்ளவர் ஒரு 60% வேக வச்சு எடுத்துட்டோம். ஸோ இப்போ மேலே உள்ள அந்த மாவு கோட்டிங் மட்டும் வெந்து வந்தால் போதும், அந்த டயத்துலேயே மீதி காலிஃப்ளவரும் நல்லா வெந்துடும். ஆஸ் யூஷுவல் எப்போதும் மாதிரி நல்லா கலந்து விட்டு எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வந்த பிறகு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரொம்ப ரொம்ப சுவையாக ரெடி ஆயிடுச்சு. கோபி 65, காலிஃப்ளவர் 65 எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். 65 சொன்னால் லஞ்சுக்கு மட்டும்தான் சாப்பிடணுமா அப்படின்னு கிடையாது, ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி. குறிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எங்கள் வீட்டு குட்டி பசங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.